Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. ஓபன் பண்ணி பாரு. நெக்லஸ். என்ன கௌதம், என்ன விசேஷம்? நீ என்ன சாதாரண வேலையா பண்ணிருக்க? பிளான் பண்ணி ரேவதி அம்மா வச்சு அந்த எஸ்எஸ்கேவையும் தாட்சாயனையும் பிளாக்மெயில் பண்ணி ஓட ஓட விரட்டினிய, அதுக்கு தான் இந்த கிஃப்ட். இன்னைக்கு நம்ம இவ்வளவு நிம்மதியா ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீதான். பேங்க்ல லோன் வாங்கி எஸ்எஸ்கே கடனை மூஞ்சில விட்டு எரிஞ்சு எல்லா பிரச்சனையும் தீத்தாச்சு. பழையபடி இந்த வீடும் பிசினஸும் நம்மகிட்டே வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எல்லாம் ஒன்னால. நீ என்னோட பலம் இல்லைக்க. என் பக்கத்துல நீ இருந்தா நான் எதை வேணாலும் சாதிப்பேன். கௌதம், நீங்க என் உயிர். உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் என் உயிரையும் கொடுப்பேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, கண்ண மூடு. எதுக்கு? அடுத்து இன்னொரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அது என்ன கிஃப்ட்னு எனக்கு தெரியும். கண்ண மூட சொல்லிட்டு முத்தம் கொடுப்பீங்க அதானே? அது ரெகுலர் கிஃப்ட். இது ஸ்பெஷல் கிஃப்ட். ஸ்பெஷல் கிஃப்டா? அப்படி என்னது? அதுக்கு தான் கண்ண மூட சொல்றேன். கண்ண மூடு. இப்போ பார். என்னங்க இது? பிரிச்சு பாரு. நீ பண்ண சாதனைக்கு, இந்த பேபி டிரஸ், இனி நம்ம பண்ண போற சாதனைக்கு. ஓ, குழந்தை பிறக்கும் போது டிரஸ் வாங்கிக்கலாம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன அவசரமா? நமக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உனக்கு? நம்ம குழந்தைங்க என்ன இத்தனை நாளைக்கு தான் செவுத்துல மாட்டி இருக்க போட்டோல இருக்க போறாங்க? நிஜத்துல வரவேணாமா? ஜானு வர நம்ம குழந்தை பெத்து கொடுத்தே ஆகணும்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட்ட நம்ம அச்சீவ் பண்ண வேணாமா? அதுக்கு அட்வான்ஸா தான் இந்த கேர்ள் பேபி டிரஸ். அது என்ன கேர்ள் பேபி டிரஸ்? ஆண் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவீங்க? முதல்ல உன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை. நீங்க ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு இது என்ன ஆன்லைன் பொருளா? பிறக்கிறது தான் பிறக்கும். நோ 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 நோ, ஏன் ஆர்டர் படி தான் நடக்கும். முதல்ல ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு ஆணு, மறுபடியும் ஒரு பொண்ணு, மறுபடியும் ஒரு ஆணு, மறுபடியும் ஒரு பொண்ணு, மறுபடியும் ஒரு ஆணு, மறுபடியும் ஒரு பொண்ணு, மறுபடியும் ஒரு ஆணு, மறுபடியும் ஒரு பொண்ணு. ஹலோ, போதும் போதும், என்ன லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. கள்ளி. நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னே தெரியாது. அதுக்குள்ள இந்த டிரஸ் பழசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கிடையாது. நமக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என் மனசுல அப்படி தோணுது. இந்த டிரஸ் வாங்கும் போது எனக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தோஷம் வந்துச்சு. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் உன் வயித்துல பாப்பா வரப்போறான். இது 100% கன்ஃபார்ம். அப்படியா? என்ன அப்படியா, சும்மா போய் சொல்லாத. உனக்கும் அந்த ஆசை இருக்குல்ல. இந்த டிரெஸ் நீ கையில வாங்கும் போது உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்த. இல்லக்கியா, நம்ம எதிர்பார்க்கறது நிச்சயம் நிறைவேறும். இன்னும் 10 மாசத்துல நமக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்க போறா. இதே இடத்துல ஒரு தொட்டில் ஆட போகுது. அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தாங்க. என் செல்லத்துக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசை. கடவுள் நம்ம ஆசையை நிறைவேற்றணும். சரி சரி, நீ வா, ரெடி, நம்ம ப்ராசஸ கண்டினியூ பண்ணுங்க. ப்ராசஸ கண்டினியூ பண்ணணுமா? எனக்கு எதுவும் புரியலையே. அம்மா, கடவுள் ஆசீர்வாதம் மட்டும் தான் பண்ணுவாரு.
நாம தான் ட்ரை பண்ணி குழந்தை பெத்துக்கணும். நாம இப்ப ப்ராசஸ கண்டினியூ பண்ணாதான் ஒரு 10 மாசத்துல குழந்தை பெத்துக்க முடியும். நான் ரெடி, நீ ரெடியா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.